Hi viewers, welcome to our channel Idumen Tamil Marthuvam. இன்னைக்கு நம்ம வீடியோல உள்நாக்கு வளர்ச்சிய ஆபரேஷன் இன்றி குணப்படுத்தும் முறையை இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உள்நாக்கு வளர்ச்சி ஏற்படும் போது தொடர்ச்சியான இருமல் இருக்கும். நிம்மதியாக தூங்கவும் முடியாது. உட்கார்ந்தாலும் இருமல் வந்துட்டே இருக்கும். படுத்தாலும் அதிகப்படியான இருமல் உண்டாகும். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உள் நாக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அந்த உள் நாக்கு நம்மளோட நாக்கோட உரசும்போது இருமலை உண்டாக்குது. இன்னும் தொண்டை கட்டு, தொண்டை கமரல், தொண்டை கரகரப்பையும் ஏற்படுத்தும். இந்த உள் நாக்கு வளர்ச்சியை ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ரெண்டு மருத்துவ குறிப்புகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் மருத்துவ குறிப்பை இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் எலுமிச்சம் பழச்சாறு, வெத்தலைக்கு பயன்படுத்தும் சுண்ணாம்பு, சிறிது நமச்சாரத்தூள். நமச்சாரத்தூள் பலசரக்கு கடைகள்லையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை மூணையும் பயன்படுத்தி இதோட அளவு முறைகள் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ மருத்துவ முறையும் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நமச்சார கட்டியை எடுத்துக்கோங்க. நமச்சார கட்டியை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தூள் பண்ணி வச்ச நமச்சாரத்தை ரெண்டு விரல் பிடி அளவாக, அதாவது ஒரு சிட்டிகை அளவு நமச்சாரத்தூள் எடுத்துக்கலாம். அதே அளவு சுண்ணாம்பு ஒரு சிட்டிகை அளவாக எடுத்துக்கோங்க. இந்த நமச்சாரத்தூளும் சுண்ணாம்பையும் நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சம் பழச்சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து சந்தனம் போல் குழச்சிட்டே வாங்க. அதிலிருந்து காட்டமாக வரும். இன்னும் நல்லா குழச்சிட்டே வாங்க. முழுமையாக அந்த காட்டம் குறைஞ்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை எடுத்து நீளமான ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனோட பின்பகுதி, அதாவது அந்த ஸ்பூனோட காம்பு நுனியில் நம்ம எடுத்திருக்க பேஸ்ட்டை அதில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்நாக்கு வளர்ச்சி ஏற்பட்டவங்களோட வாயை நல்லா திறக்க சொல்லி, நாக்கை நல்லா வெளியே நீட்ட சொல்லி, இந்த பேஸ்ட்டை உள் நாக்கோட நுனியில் படுற மாதிரி நல்லா உள்ள தூக்கி பிடிச்சி எடுத்துருங்க. இந்த முறையை ஒரு நாளைக்கு இரு வேளையாக காலையும் மாலையும் உணவுக்கு முன்னாடி செஞ்சுவாங்க. இது மாதிரி மூணுலேருந்து ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உள்நாக்கு வளர்ச்சியை குணப்படுத்தி வரலாம். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்திட்டு வந்த முதல் நாளே உள்நாக்கு கரைஞ்சி தண்ணியாக வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ச்சியாக மூணு நாள் செஞ்சு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உள்நாக்கு வளர்ச்சி ஆப்ரேஷன் இன்றி குணமாகி வரும். உள்நாக்கு வளர்ச்சியால் ஏற்பட்ட உபாதைகள் தொண்டை கமரல், தொண்டை கட்டு, தொண்டை கரகரப்பு, தொடர்ச்சியான இருமலும் குணமாகி வரும். இரண்டாவது மருத்துவ குறிப்பை இப்போ பார்க்கலாம். இது இன்னும் எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம உள்நாக்கு வளர்ச்சியை குணப்படுத்தும் முறையை இப்போ பார்க்கலாம். இந்த குறிப்புக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய புளி, நல்ல பழைய புளியாக எடுத்துக்கலாம். பொதுவாகவே பழைய புளி மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. பழைய புளியை நம்ம பயன்படுத்திட்டு வரனால சூளை, நீர்வீக்கம், வாந்தி, குமட்டல்னு இந்த பல நோய்களை குணப்படுத்தி வரும். இதுவே புது புளியாயிருந்தால் அது மருத்துவ குணத்திற்கு தீங்கா விளைவிக்கும், நோயை தரும்னு சொல்லப்படுது. உப்பு தூளுப்பாக எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கொட்டையை எடுத்துட்டு பழைய புளியாக ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்து புளியும் உப்பையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கலவையை கரண்டியோட பின் காம்பில் எடுத்து உள்நாக்கு வளர்ச்சி ஏற்பட்டவங்களோட வாயை நல்லா திறக்க சொல்லி, நாக்கை நல்லா வெளியே நீட்டிக்கோங்க. உள்நாக்கு தெரியும். உள்நாக்கோட நுனியில் இந்த கலவை படுற மாதிரி தடவி விட்டு எடுத்துக்கோங்க. இதை தடவின கொஞ்ச நேரத்திலே உள்நாக்கு கரைஞ்சி நீரா வர்றதை பார்க்கலாம். ஆப்ரேஷனே இல்லாமல் உள்நாக்கு வளர்ச்சியை தடுக்கலாம். தினசரி ஒரு வேளை ஒரு வாரத்திற்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வாங்க. இந்த முறையை
பயன்படுத்தின அரை மணி நேரத்திற்கு எந்த ஒரு உணவுகளையும் எடுத்துக்க வேண்டாம். மேலும் இது போன்ற பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.